எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சோ நம்ம இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போக போறோம்னா, இதுவரைக்கும் கல்வியில நடக்காத ஒரு ஹிஸ்டரிய பத்தி தான் நம்ம பேச போறோம். எஸ், இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணப்பையும் சரி, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி பண்ணப்பையும் சரி, இவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி செஞ்சிருக்காரு அப்படிங்கும் போது, இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது இந்திய அரசாங்கம் 2019 ஒரு வெளியீடு வெளியிடுறாங்க, அவங்களுடைய தகவலை 99 ரூரல் டெவலப்மெண்ட்ல தமிழ்நாடு தான் பெஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாடுடைய ஆளுமையும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் பின்தங்கி இருந்துச்சு. அப்பையும் தமிழ்நாடு 99 ரூரல் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அப்படி இருந்தும் அந்த ஒரு விஷயத்தையும் அதை விட பெரிய விஷயம், அதை கொண்டாடுறத விட்டுட்டு அதை விடையும் பெரிய விஷயமா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொன்ன விஷயமா தான் இருக்கும். அதை விடையும் இதைதான் மக்கள் பெரிதும், மாணவர்கள் முக்கியமா பெரிதும் அதை வந்து மதிக்கிறாங்க, அதை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கேஜிஎஃப் படத்துல வர அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இதுவரைக்கும் அதிமுக தொண்டர்கள் மட்டும் தலையில் தூக்கி கொண்டாடிய தலைவன் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய மகாராஜா ஆயிட்டாரு. எஸ், அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு தன்னுடைய காசை போட்டு மாணவர்களோ இளைஞர்களோ இதுவரைக்கும் பேனர் வச்சு பார்த்துருப்பீங்க. முதல் முறையா ஒரு அரசியல்வாதிக்கு யாருடைய அரசியல் பணம் இல்லாம தன்னுடைய கை காசை போட்டு அவங்க வச்சிருக்காங்க, ஒரு கட் அவுட் எல்லாம் கூட நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவ்வளோ மிகப்பெரிய விஷயம், இது ஒரு ஹிஸ்ட்ரி, இது ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் கண்டிப்பா ஏடிஎம்கேட பீரியட்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அப்போ இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிற ஏடிஎம்கே, கொரோனா சமயத்துல ஸ்கூல எல்லாம் மூடி வச்சிருந்துச்சு, காலேஜ் எல்லாம் மூடி வச்சிருந்துச்சு, ஆனா வாயின் ஷாப்பை மட்டும் ஓபன் பண்ணிருச்சு, இது உங்களுக்கு கெட்டதா தெரியலையா அப்படின்னு கேள்வி இருக்கும், எனக்கும் இருக்குது. சரி, நான் இதெல்லாம் வெளியே சொல்லி மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்க வரும்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஒரு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பரவாயில்ல, பெங்களூர்ல இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு. அந்த கமெண்ட்ல என்ன சொன்னீங்கன்னா, நமக்கு எதுக்குப்பா அரசியல், இதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் விட்டுட்டு வேற வேலை பாருப்பா அப்படின்னாங்க. சேலத்துல என் கூட படிச்ச ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க, நீ எந்த வழியில போறேன்னு எனக்கே தெரியல, எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் யோர் கமெண்ட். அண்ட் அதுவும் இல்லாம என்னோட சீனியர் வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவர் வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா, கரெக்டா தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா விசாரிச்சாங்க. இன்னொருத்தர் என்னுடைய நண்பர் கூட படிச்சவர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சுன்னு, இன்னொருத்தர் வந்து தைரியமான பேச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். என்ன என் மேல இருக்கிற அக்கறைனால பயந்துக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன், நான் வந்து தடம் மாறிதான் போகல, தடுமாறி போகல, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய தடம் தான் மாறி இருக்கு, நான் இன்னும் தடுமாறவில்லை. உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு நன்றி. நான் மாற மாட்டேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். நன்றி.